ஹலோ வெல்கம் டு மை சேனல் நம்ம வெல்கம்ம சேனல்லூடிய அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஏ கிப்ட் எகிப்த் அப்படின்னாலே நம்ம கண் முன்ன வருவது அங்க இருக்கிற பிரம்மிட்ஸும் அதை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான எண்ணம் மட்டும்தான் இருக்கும் ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா அது வந்து ஒரு கல்லறை தான் அங்க வந்து இறந்த மனிதர்களோட உடலை பதப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதையும் தாண்டி சில மர்மங்கள் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதும் நிஜம்தான் பண்டைய எகிப்து மீதான ஆயிரக்கணக்கான மர்மங்கள் இன்னும் கட்ட கட்டவெளிக்கப்படாமலேயே மெல்ல மெல்ல அழிஞ்ச வண்ணம் இருக்கு அதுக்கு மிக வெளிப்படையா எடுத்துக்காட்டா அதோட பிரமிடுகள் இருக்கு மற்றொரு இருந்து வந்த வெளிநாட்டில்தான் எகிப்துல உள்ள கிசாவோட பெரும் பிரமிடுகளை கட்டமைக்க உதவி இருக்கலாம் அப்படின்னோ அதோட வழியாத்தான் மனித இனம் பல மர்மமான பொறியியல் கலைகளை கற்றதாகவும் வந்து பேசப்படுகிறது மிகப்பெரிய கற்களை பலமல் தொலைவில் இருந்து வெளிப்படைய துண்டிச்சு நகர்த்தி அவற்றை மிகப்பெரியதாகவும் துல்லியமாகவும் ஒன்று சேர்ப்பது அப்படிங்கிறது இன்று கூட நிகழ்த்த முடியாத காரியமாவே இருக்கு பண்டைய எகிப்தில் அது சாத்தியமானது எப்படி நவீன கட்டுமான நுணுக்கங்களை பயன்படுத்தாமலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் அதை எப்படி நிர்வகிச்சாங்க தர்க்கரீதியாக பழங்கால எகிப்தியர்கள் நமக்கு தெரியாத ஏதோ ஒன்றை அவங்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எகிப்து சார்ந்த எழும் பொது கேள்விகளில் ஒன்றாகும் பிரமிட் அப்படிங்கிறது ஒரு பட்டை கூம்பு அதாவது பிரிசம் வடிவில் அமைஞ்ச ஒரு கட்டிட அமைப்பு இதோட அடி பெரும்பாலும் சதுரமாகவே அமைஞ்சிருக்கும் எனினும் இது முக்கோணம் வேறு வகை பல கோணங்கள் அப்படிங்கிற பல வடிவங்கள்லையும் அமையலாம் இக்கட்டிடங்களில் நிறைய பெரும்பகுதி அடிப்பகுதியிலே அமைஞ்சிருக்கு இருக்கிறதால இவற்றோட புவியீர்ப்பு மையம் நிலத்துக்கு அண்மையில அமைஞ்சிருக்கும் இதனால சில பழங்கால நாகரிக மக்கள் உறுதியான நினைவு சின்னங்களை அமைக்கிற இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்தாங்க பல ஆயிரம் ஆண்டுகளாக உலகோட மிகப்பெரிய அமைப்புகள்ல பிரமிடாகவே இருந்துச்சு முதல்ல எகிப்தோட நகூரோ போலீஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்த சிவப்பு பிரமிடும் அப்புறம் கூஃபுவோட பெரிய பிரமிடும் தான் மிகப்பெரிய அமைப்புகளா இருந்துச்சு பழைய ஏழு உலக அதிசயங்கள்ல கூட இது நிலைத்து இருக்குது இது பெரும்பாலும் சுண்ணாம்புக்கல்லால் கட்டப்பட்டுச்சு சில உள்ளறைகள் சிவப்பு கிரானைட் கற்களால் ஆனவை கட்டடவியல் அதிசயம் அப்படிங்கிற பெரி பிரமிட்ல இரண்டு புள்ளி ஐந்து டன்லிருந்து பதினைந்து டன் வரை எடையுள்ள பதிமூணாயிரம் கற்களை கொண்டு பதிமூணு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுச்சு இதோட அடிசதரத்தோடு ஒவ்வொரு பக்கமும் ஏறத்தால் இருநூற்றி முப்பது மீட்டர் நீளமுடையதாக உள்ளது இதோட உயரம் கட்டப்பட்ட போது நூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து மீட்டராக இருந்துச்சு ஆனா உச்சியில இருந்த வெண்ணிற தூரா கற்கள் திருடப்பட்டு கெய்ரோவில கட்டுமானத்திற்கு பயன்பட்டதால இன்று இதோட உயரம் நூத்தி முப்பத்தி ஏழு மீட்டரா உள்ளது இருப்பினும் இதுவே மிக உயரமான பிரமிடா இருக்கு உலகில கட்டப்பட்டுள்ள பிரமிடுகளில கன அளவு அடிப்படையில் மிகப்பெரிய இது மெக்சிகோல இருக்கிற சோலூலாவின் பெரிய பிரமிடாகும் இப்பிரமிடு இன்றும் அகலப்பட்டு வருகிறது பிரமிட் வடிவிலான கட்டடங்கள் எகிப்தியர் மாயர் சுமேரியர் உள்ளிட்ட பல பழம் நாகரீக மக்களால் அமைக்கப்பட்டன பாரிஸில் உள்ள லூவர் அருங்காட்சியகம் முன்பாக கண்ணாடியாலான பிரமிட் அமைக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அமெரிக்காவின் நெவாடா மாநில லாஸ் வேகாஸ் நகரில் லெக்சர் ஹோட்டல் எகிப்தியர் பிரமிடோட வடிவமைப்பில் கண்ணாடியால் கட்டப்பட்டிருக்கு மெசபடோமியர்கள் சிக்குத்தர்கள் எனப்பட்ட துவக்க கால பிரமிடுகளை முதல் முதலாக கட்டின இவை சூரிய வெப்பத்துல உலர்ந்த செங்கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டமையால அனைத்துமே அழிஞ்சு போயிடுச்சு இத்தகைய சிக்குத்தர்களை சுமேரியர்கள் பாப்பேரியர்கள் ஈலாமியர்கள் அக்காடியர்கள் அப்புறம் சிறியர்கள் அவரவர் பகுதிகளில் பிரமிடுகளை கட்டினாங்க எகிப்து பிரமிடுகளை மிகவும் புகழ் பெற்றவையாகவும் அறியப்பட்டவையாகவும் இருந்துச்சு செங்கல் அல்லது பாறைகளால் கட்டப்பட்டுள்ள இவற்றில் சில உலகின் மிகப்பெரிய கட்டிடங்களாகவும் திகழ்ந்தன பெரும்பாலான பிரமிடுகளில் மேற்படப்பு வெர்ணை நிரசு மிகவும் எதிரொலிக்குமாறு தீட்டப்பட்டிருந்துச்சு இதனால தொலைவில் இருந்து பளபளப்புடன் காணப்பட்டுச்சு முகட்டுக்கள் அல்லது சிகரம் மற்றும் கருங்கல்ல அல்ல பாறையால ஆனது தங்கம் வெள்ளி அல்லது தங்கம் வெள்ளியின் கலப்பு உலோகத்தினால பூசப்பட்டும் இருந்துச்சு கிமு இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு பிறகு கட்ட துவங்கிய எகிப்தியர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூறு வரை பிரமிடுகளை கட்டினர் மூன்றாம் வம்ச காலத்தின் யோசர் மன்னர் காலத்தில் ஆறு மஸ்தப்பாக்களை மேல் ஒன்றாக அடுக்கி முதல் பிரமிடு ஒன்றை கட்டினார் எகிப்தின் பெரிய பிரமிடுகள் கீசா என்ற இடத்தில் உள்ளன பெரும்பாலான பிரமிடுகள் நைல் ஆற்றின் மேற்கு புறத்திலேயே கட்டப்பட்டன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுபடி இதுவரை நூத்தி முப்பத்தி ஐந்து பிரமிடுகள் எகிப்தில் கண்டறியப்பட்டுள்ளன எகிப்தின் மிகப்பெரிய பிரம்பிடிய கீசாவின் பெரிய பிரம்மிடின் அடித்தளம் ஐம்பத்தி சதுரமீட்டர்கள் அறுநூறு சதுர மீட்டர்கள் பரப்பளவில் அமைந்திருக்கு இது பண்டைய உலக அதிசயங்கள்ல ஒன்றாக திகழ்கிறது பெரும்பாலான பிரம்மிடிகள் கீரோவிற்கு அண்மையிலேயே உள்ளன சூடானில் உள்ள பிரமிடுகள் எகிப்துடனேயே அடையாளப்படுத்தப்பட்டாலும் உலகிட மிக கூடுதலான பிரமிடுகளை கொண்ட நாடா சூடான் தான் விளங்குது இங்கு இருநூத்தி இருபது பிரமிடுகள் இன்னும் உள்ளன நூபியர்கள் சூடானின் மூன்று இடங்களில் இந்த இருநூத்தி இருபது பிரமிடுகளை அமைத்திருக்காங்க நப்பாட்டா மற்றும் மெரோ அரசர் அரசியலின் கல்லறையை கட்டிடங்களாக இவற்றை கட்டின இவை எகிப்திய பிரமிடுகளிலிருந்து மாறுபட்டுள்ளன இவற்றை விட நூபிய பிரமிடுகள் செங்குத்தான கோணங்களில் அமைக்கப்பட்டுள்ளன சூடானில் கிமு முன்னூறு வரை பிரமிடுகள் கட்டப்பட்டு வந்தன நைஜீரியாவில் உள்ள அபுஜாவில் சுடே பிரமிடுகள் அங்கு வாழ்ந்த குபோ நகரத்தின் கூறாக காணலாம் களிமண்ணால் கட்டப்பட்டுள்ள பத்து பிரமிடுகள் இங்கு உள்ளன முதல் கட்ட அடிப்பகுதி அறுபது அடி சுற்றளவையும் மூன்று அடி உயரத்தையும் கொண்டுள்ளது அடுத்தபடியில் நாற்பத்தி ஐந்து அடி சுற்றளவில் கட்டப்பட்டுள்ளது இவ்வாறாக அடுக்குகளுக்குள் வட்ட வடிவ ஒன்றன் மேல் ஒன்றாக மேல் வரை கட்டப்பட்டுள்ளது இவை கடவுளின் இருப்பிடமாக சிகரத்தில் அவர்கள் வசிப்பதாகவும் நம்பப்பட்டது இதன் அடையாளமாக ஒரு கம்பு அங்கு நடப்பட்டிருந்தது இவை ஐந்து குழுக்களாக ஒன்றுக்கொன்று களிமண்ணால் கட்டப்பட்டமையால் அவ்வப்போது மீள் உருவாக்கம் செய்ய வேண்டியிருந்தது கிரீசுவில் கிமு இரண்டாம் நூற்றாண்டின் புவியியலாளர் பவுசானியாசு பிரமிடுகளை ஒத்த இரு கட்டிடங்களை குறிப்பிடுகிறார் இவற்றில் ஒன்று ஹெலனிகோன் நகரில் இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கே இருந்ததாகவும் ஆர்கோசு ஆட்சிக்காக போராடிய போர் நினைவா இவை கட்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவை இரண்டுமே பிரமிடுகளை ஒத்து இருந்ததற்கான எந்த ஒரு சான்றும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை காண காணக்கிடைக்கின்ற இரு பிரம்மிட் போன்ற இரு கட்டிடங்கள் ஹெலக்கோனிலும் லிகூரியோவிலும் உள்ளன இவை சாய்வான சுவர்களைக் கொண்டிருந்தாலும் எவ்வகையிலும் எகிப்திய பிரம்மிடுகளை ஒத்திருக்கவில்லை இவற்றின் உள்ளே பெரிய அறைகள் உள்ளன உள்ள பிரம்மிடின் அடித்தளம் சதுரமாக இல்லாது செவ்வகமாக பன்னெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலமும் பதினாலு மீட்டர் நீளமும் உள்ளது இதனால் இதன் பக்கவாட்டுச் சுவர்கள் ஒரு புள்ளியில் சந்தித்திருக்க முடிந்திருக்காது இந்தியாவில் சோழர்கள் காலத்தில் தென் இந்தியாவில் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ள பிரமிட் வடிவ கோபுரங்களுடன் கூடிய பல பெரும் கோவில்கள் இன்னுமே சமய பயன்பாட்டில் இருக்குது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கப்புறம் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் இருக்கிற அரங்கநாத சுவாமி கோவில் ஆகியவை இவற்றோட செலவாகும் பதினோராம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய களமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அறிவிக்கப்பட்டுச்சு இதோட விரிவாக்கமாக இரண்டாயிரத்தி நாலு சோழபுரம் இந்தோனேசியாவின் ஆத்திரலேசிய பாறை கட்டமைப்பு பண்பாட்டுல குத்துக்கள் மேடைகள் அதுக்கப்புறம் கற்சிலைகளுக்கு அடுத்ததா புந்தன் பெருத்தக் அப்படிங்கிற மண் கற்களால அடுக்கி கட்டமைப்புகள் இருந்துச்சு இவை மேற்கு சாவாவில குனுங் படாங் அப்படிங்கிற பகுதியில சிசுலோக் பங்குயங்கன் பகுதிகளிலையும் கண்டறியப்பட்டுச்சு மலைகள்லையும் உயர்ந்த இடங்கள்லையும் மூதாதையர்களோட ஆவி வாழ்வதா உள்ளூர் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகளோட அடிப்படையிலேயே இந்த மாதிரி கட்டிடங்கள் கட்டப்பட்டுச்சு இந்திய உள்ள போரோபுதூரில் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த புத்த சமய பிரமிட் ஒன்று உள்ளது பிந்தைய கால சாவாவில கட்டமைப்புகள் இந்திய கட்டிடக்கலையின் தாக்கத்துக்கு கட்டப்பட்டுச்சு இதுவரை பிரமிடுகள் அப்புறம் அதோட அரிய தகவல் பற்றி பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான மை சந்திக்கிறேன்